சூடானில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்க அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 400 பேர் உள்ளிட்ட இந்தியர்களை அழைத்து வரும் ஆபரேஷன் காவேரி மீட்பு பணிக்கு ஒத்துழைப்பளிக்க தயாராக இருப்பதாக பிரதமருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணிக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்க தயார் என்றும், தமிழ்நாட்டை சேர்ந்த 400 பேர் உள்ளிட்ட இந்தியர்களை அழைத்து வரும் ஆபரேஷன் காவேரி மீட்பு பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். சூடானில் சிக்கியிருக்கும் தமிழர்களை மீட்கும் ஆபரேஷன் காவேரி மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில், தமிழ்நாட்டை சேர்ந்த 400 பேர் உள்ளிட்ட இந்தியர்களை அழைத்து வரும் ஆபரேஷன் காவேரி மீட்பு பணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கும் கடிதத்தின் சாராம்சம் குறித்து விரிவா சொல்லுங்கள். சூடானுடைய உள்நாட்டு போரில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 400 பேரை மீட்டு வர வேண்டும் என வர வேண்டும் 400 பேர் உட்பட இந்திய குடிமக்களை மீட்டு வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சூடானின் உள்நாட்டு போர் காரணமாக நிலை வரும் சிக்கலான நிலை காரணமாக அங்கு சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 400 பேர் உட்பட இந்திய குடிமக்களை அழைத்து வரும் ஆபரேஷன் காவிரி மீட்பு பணி தமிழ்நாடு அரசு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அந்த கடிதத்தில் பிரதமர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இங்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கடிதத்தை பொறுத்தவரை சூடானின் உள்நாட்டு போர் காரணமாக நிலைவரும் சிக்கலான நிலை தற்போது முன்னேற்றம் அடைந்து வரும் நிலையில், இந்திய குடிமக்கள் சூடானில் இருந்து விரைவாக வெளியேறுவதற்கு வசதியாக இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை கப்பல் சூடான் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது ஆறுதல் அளிப்பதாக பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் தெரிவித்து, தமிழகத்தைச் சேர்ந்த 400 பேர் வரை சூடானில் சிக்கி தவித்து வருவதாகவும், அவர்களை இந்தியாவிற்கு திரும்புவதற்கான உதவிகளை எதிர்பார்த்து இருப்பது குறித்து பிரதமர் கவனத்திற்கு தாம் கொண்டு வர இருப்பதாகவும், சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் முதல் தொகுதி INS சுமேதா என்ற கப்பலில் இருக்கும் நிலையில் அவர்கள் உறவினர்களிடமிருந்து மாநில அரசுக்கு அவசர அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாகவும் தனது கடிதத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை குறித்து தகவல்களை பெறுவதற்கும், அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்களை விரைவாக வெளியேற்றுவதற்கு அனைத்து உதவிகளை வழங்குவதற்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சூடானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இணைந்து செயல்படவும் தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஆபரேஷன் காவிரி மீட்பு பணியானது சூடானில் சிக்கி தவிக்கும் தங்கள் உற்றார் உறவினர்களின் பாதுகாப்பாக திரும்புவதற்கு காத்திருக்கும் அனைத்து இந்தியர்கள் குடும்பத்தினருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என தான் நம்புவதாகவும், சூடானில் இருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்றும் முயற்சிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒத்துழைப்பு வழங்க தயார் நிலை இருப்பதாகவும் தனது கடிதத்தில் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.